தஞ்சாவூர் மாவட்டம் பந்தலூர் அருகே வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் இளைஞரை ஆணவ கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவிடை மருதூர் அடுத்த வேட்டவளம் என்ற இடத்தில் பிரபாகரன் என்பவர் நேற்று முன்தினம் இரவு வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஆட்டோ ஓட்டுநரான இவர் வேற்று சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் திருமணம் செய்து கொள்ள இருந்த நிலையில் பெண் தரப்பினர் பிரபாகரனை கொலை செய்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரபாகரன் உடலை கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அடையாளம் தெரியாத சிலர் தாக்கியதில் அவரது தம்பி விக்னேஷுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. பிரபாகரன் உடல் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் கொலைக்கு காரணமான அனைவரையும் கைது செய்யும் வரை உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நானும் ஆட்டோ ஓட்டுருக்கோம், அந்த பொண்ணு பழக்கம். இதே போல் அவங்க பையன் வந்து பொண்ணை நடுப்பை லவ் பண்ணிட்டு இருக்க, இதே போல் கார்த்திகர் பையன் வந்து ஃபுல்லாக சரக்கு வச்சுருந்து சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு மூணு கட்டியால் கொடுத்தாங்க. அது ஏற்கனவே வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள்கிட்ட. இதே போல் நாங்கள் பட்டுச்சு அதோட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறமா அந்த சீதாபதி குரல்கிட்ட போயிட்டு மணியண்டா சொல்லியிருக்காரு, இதே போல் லவ் பண்ணலாம். அவங்க சீதாபதி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வெட்டி நான் பார்த்துக்கிறேன். இதனிடையே பெண்ணின் தந்தை மணிகண்டன், அவரது நண்பர் கார்த்திக் ஆகியோரை பந்தலூர் போலீசார் கைது செய்துள்ளனர். ஆணவ கொலைக்கு காரணமான அனைவரையும் கைது செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் தரப்பட வேண்டும் என தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தினர் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.